வணக்கம். முதன்மைச் செய்திகளை பார்க்கலாம். தேனி மக்களவைத் தொகுதி எம்பி ஓ ரவீந்திரநாத்தின் வெற்றி செல்லாது என சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. எனினும் மேல்முறையீடு செய்வதற்காக தீர்ப்பை ஒரு மாதம் நிறுத்தி வைத்துள்ளது. 2019 ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் தேனி தொகுதியில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தின் மகன் ஓ ரவீந்திரநாத் வெற்றி பெற்றார். வேட்புமனுவில் சொத்து விவரங்கள் உள்ளிட்ட பல்வேறு தகவல்களை மறைத்ததாக கூறி ரவீந்திரநாத்தின் வெற்றி செல்லாது என்று அறிவிக்க கோரி வாக்காளர் மிலானி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். வாதங்கள் நிறைவடைந்த நிலையில் இந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. அதில் ரவீந்திரநாத்தின் வெற்றி செல்லாது என அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் மேல்முறையீடு செய்ய அவகாசம் தர வலியுறுத்தி ரவீந்திரநாத் தரப்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டது. இதை ஏற்று தீர்ப்பை நிறுத்தி வைத்த உயர்நீதிமன்றம் ஓ ரவீந்திரநாத்துக்கு 30 நாட்கள் அவகாசம் வழங்கியது. அமைச்சர் செந்தில் பாலாஜி தொடர்பான ஆட்குணர்வு மனு மீதான விசாரணையை வெள்ளிக்கிழமைக்கு ஒத்திவைப்பதாக 3வது நீதிபதி கார்த்திகேயன் உத்தரவிட்டுள்ளார். செந்தில் பாலாஜி சட்டவிரோத காவலில் அடைக்கப்பட்டுள்ளதாக அவரது மனைவி மேகலா தொடர்ந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றத்தின் 2 நீதிபதிகள் மாறுபட்ட தீர்ப்பளித்தனர். இதைத் தொடர்ந்து இந்த வழக்கை விசாரிக்க 3வது நீதிபதியாக கார்த்திகேயன் நியமிக்கப்பட்டார். இந்நிலையில் நீதிபதி கார்த்திகேயன் முன்னிலையில் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது. கபில் சிபல் வாதாட உள்ளதால் வழக்கை செவ்வாய்க்கிழமைக்கு ஒத்திவைக்க வேண்டுமென மேகலா தரப்பில் வாதிடப்பட்டது. வழக்கை விரைந்து விசாரிக்க வேண்டுமென அமலாக்கத்துறை தரப்பில் வாதிடப்பட்டது. வாதங்களை கேட்ட நீதிபதி வழக்கை எப்போது விசாரிக்கலாம் என்பது குறித்து வெள்ளிக்கிழமை முடிவெடுக்கப்படும் என அறிவித்தார். பாரதிய ஜனதா கட்சியின் கொள்கை மற்றும் ஆட்சியை எதிர்ப்பவர்களை பழிவாங்குவதற்காகவே பொது சிவில் சட்டத்தை கொண்டுவர மத்திய அரசு முயற்சிப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் ஸ்டாலினின் மனைவி துர்கா ஸ்டாலினின் சகோதரர் இல்ல திருமண விழாவில் கலந்து கொண்ட முதலமைச்சர் அவர்களின் திருமணத்தை நடத்தி வைத்தார். தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் நாட்டில் ஏற்கனவே சிவில் கிரிமினல் சட்டங்கள் இருப்பதாகவும் பொது சிவில் சட்டம் பழிவாங்கும் நடவடிக்கை என்றும் தெரிவித்தார். அந்த பொது சிவில் சட்டம் என்பது நாட்டிலே ஏற்கனவே சிவில் சட்டம் கிரிமினல் சட்டம் என்ற சட்டங்கள் இருக்கிறது. ஆக அதை நீக்கிவிட்டு பொது சிவில் சட்டமாக கொண்டு வந்து பாரதிய ஜனதா கட்சியுடைய கொள்கைகளை அந்த ஆட்சியை எதிர்க்கக்கூடியவர்களெல்லாம் பழிவாங்க வேண்டும் என்கிற நோக்கத்தில் மக்களுக்கு துன்பங்களை கொடுமைகளை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்கிற அந்த தீய சக்தியோடு இன்றைக்கு அவர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காரியங்களை எல்லாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அரசு நிலத்தை அபகரித்த வழக்கில் போதிய ஆதாரங்கள் இல்லை என கூறி அமைச்சர் பொன்முடியை சிறப்பு நீதிமன்றம் விடுவித்துள்ளது. 1996 பொன்முடி அமைச்சராக இருந்தபோது சென்னை சைதாப்பேட்டையில் 3630 சதுரடி அரசு நிலத்தை போலி ஆவணங்கள் மூலம் அபகரித்ததாக புகார் எழுந்தது. இந்நிலத்தை தனது மாமியார் பெயரில் பொன்முடி பதிவு செய்ததாக லஞ்ச ஒழிப்புத்துறை தனது புகாரில் கூறியிருந்தது. இவ்வழக்கை எம்பி எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றம் விசாரித்தது. வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருந்த 10 பேரில் பொன்முடியின் மாமியார் சரஸ்வதி, சைதை கிட்டு, சார்பதிவாளர் புருபாபு ஆகிய 3 பேரும் இறந்துவிட்டனர். இந்நிலையில் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட பொன்முடி உள்ளிட்ட 7 பேரும் நீதிமன்றத்தில் ஆஜராகினர். குற்றச்சாட்டுக்கு உரிய ஆதாரங்கள் இல்லாததால் 7 பேரும் விடுவிக்கப்படுவதாக நீதிபதி ஜெயவேல் தீர்ப்பளித்தார். அமைச்சர் பொன்முடியின் மாமியார் வாங்கிய நிலம் அரசு நிலம் என உரிய ஆதாரங்களுடன் நிரூபிக்கப்படவில்லை என்றும் அதனால்தான் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் விடுவிக்கப்பட்டதாகவும் அவர்களது வழக்கறிஞர் அனந்த நாராயணன் தெரிவித்துள்ளார். பொன்முடியுடைய மாமியார் சரஸ்வதி அம்மாளுங்கிறவங்க ஒரு இடத்த வாங்கியிருக்கிறாங்க. அந்த இடம் வந்து அரசுக்கு சொந்தமான இடம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது அரசுக்கு சொந்தமான இடம் நிரூபிக்கப்படவில்லை, அதான் முக்கியமே. கோவை வளர்ச்சி திட்ட பொறுப்பு அமைச்சராக செந்தில் பாலாஜிக்கு பதிலாக அமைச்சர் முத்துசாமி நியமிக்கப்பட்டுள்ளார். போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக மோசடி செய்ததாக தொடரப்பட்ட வழக்கில் அமைச்சர் செந்தில் பாலாஜியை அமலாக்கத்துறை கைது செய்துள்ளது. இதய அறுவை சிகிச்சை செய்து கொண்ட அவர் தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். அவர் இலாக்கா இல்லாத அமைச்சராக நீடிக்கிறார். இந்நிலையில் கோவை மாவட்ட வளர்ச்சி திட்டங்கள் மற்றும் அவசரகால பணிகளை கண்காணிக்க அமைச்சர் முத்துசாமி நியமனம் செய்யப்பட்டுள்ளார். வார விடுமுறை மற்றும் சுபமுகூர்த்த நாளை முன்னிட்டு 800 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுவதாக அரசு விரைவு போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது. சென்னையிலிருந்து தமிழகத்தின் முக்கிய இடங்களுக்கு நாளை தினசரி இயக்கப்படும் பேருந்துகளுடன் கூடுதலாக 400 பேருந்துகள் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் கோவை, மதுரை உட்பட மற்ற இடங்களிலிருந்தும் 400 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன.
பின்னர் ஞாயிறன்று சொந்த ஊர்களிலிருந்து சென்னை மற்றும் பெங்களூரு உள்ளிட்ட பகுதிகளுக்கு திரும்ப வசதியாக தேவைக்கேற்ப சிறப்பு பேருந்துகள் இயக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. நீலகிரி மற்றும் கோவை மாவட்டங்களில் கனமுதல் மிக கனமழை தொடரும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருப்பூர், தேனி, திண்டுக்கல் மற்றும் தென்காசி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் 5 நாட்களுக்கு லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டுள்ளது. தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரிக்கடல் உள்ளிட்ட பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநிலம் மாஹே பகுதியில் பெய்த கனமழையால் வீடுகளை வெள்ளநீர் சூழ்ந்தது. கேரள மாநிலம் கண்ணூர் மாவட்டத்தையொட்டியுள்ள மாஹே பகுதியில் கடந்த 3 நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இதனால் வீடுகளை மழைநீர் சூழ்ந்ததால் மக்கள் கடும் அவதிக்கு ஆளாகினர். இந்நிலையில் வீடுகளிலிருந்து வெளியே வர முடியாதவர்களை காவல்துறையினர் மற்றும் தீயணைப்புத்துறை வீரர்கள் படகுகள் மூலம் மீட்டனர். கனமழை நீடிக்கும் சூழலில் மக்களுக்கு உதவ மாவட்ட நிர்வாகம் சார்பில் 2 கட்டுப்பாட்டு அறைகள் அமைக்கப்பட்டுள்ளன. தொடர் மழையால் கடந்த 2 நாட்களாக மாஹேவில் கல்வி நிறுவனங்களுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. கர்நாடகாவில் பெய்து வரும் தொடர் மழையால் பப்பநாடு துர்கா பரமேஸ்வரி கோவிலில் மழைநீர் தேங்கியுள்ளது. மாநிலத்தின் பல பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் சாலைகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. இந்நிலையில் மங்களூரின் மல்கி நகரில் உள்ள பிரசித்தி பெற்ற பப்பநாடு துர்கா பரமேஸ்வரி அம்மன் கோவிலில் மழைநீர் சூழ்ந்துள்ளது. முழங்கால் வரை நீர் தேங்கியிருந்ததால் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகினர். மதுரையில் வீடுகளில் வளர்க்கப்படும் பச்சை கிளிகளை பறிமுதல் செய்யும் பணியை வனத்துறையினர் மேற்கொண்டனர். வீடுகளில் பச்சை கிளிகளை வளர்ப்பது சட்டவிரோதம் என கூறப்பட்டுள்ள நிலையில் மதுரை நரிமேடு பகுதியில் மதுரை மாவட்ட வனத்துறையினர் காவல்துறையினரின் உதவியுடன் வீடு வீடாக சென்று சோதனை மேற்கொண்டனர். இதுவரை 10 கிளிகளை பொதுமக்கள் தாமாக முன்வந்து வனத்துறை அலுவலகத்தில் ஒப்படைத்துள்ளதாக வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். 2 கிளிகளை பறிமுதல் செய்த வனத்துறையினர் சோதனை தொடரும் என்றும் அறிவித்துள்ளனர். மழைக்கால கூட்டத்தொடர் நடைபெற இருக்கும் நிலையில் வரும் 19ஆம் தேதி அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது. வரும் 20ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் 11ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் பல்வேறு முக்கிய மசோதாக்களை தாக்கல் செய்து நிறைவேற்ற மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. இதற்கிடையே மணிப்பூர் வன்முறை, மகாராஷ்டிர அரசியல் சூழல், அமலாக்கத்துறை நடவடிக்கை உள்ளிட்ட விவகாரங்களை எழுப்ப எதிர்க்கட்சிகள் வியூகம் வகுத்து வருகின்றன. இந்நிலையில் வரும் 19ஆம் தேதி அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது. கர்நாடகாவின் ஹாசன் மாவட்டத்தில் 1.5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தக்காளி திருடப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சோமனஹள்ளி கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி ஒருவர் தனது வயலில் அறுவடை செய்து சந்தைக்கு கொண்டு செல்ல வைத்திருந்த 1.5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 60 மூட்டை தக்காளிகள் திருடுபோனதாக காவல்துறையில் புகார் அளித்துள்ளார். இதையடுத்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் தக்காளி திருடர்களை தேடி வருகின்றனர். நாடு முழுவதும் தக்காளிக்கு கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள நிலையில் அதன் விலை கிலோ 100 ரூபாயை கடந்துள்ள நிலையில் இத்திருட்டு சம்பவம் நடந்துள்ளது. மத்திய பிரதேச மாநிலத்தில் பழங்குடியின இளைஞர் மீது சிறுநீர் கழிக்கப்பட்டது பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்திய நிலையில் அந்த இளைஞரை தன் வீட்டுக்கு அழைத்து முதலமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் பாத பூஜை செய்து மரியாதை செய்தார். சிறுநீர் கழிக்கப்பட்ட நிகழ்வால் தான் பெரும் வேதனையடைந்ததாகவும் அதற்காக மன்னிப்பு கேட்டுக் கொள்வதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். பாதிக்கப்பட்ட இளைஞர் தஷ்மத் ராவத் இனி தன் நண்பர் என்றும் முதலமைச்சர் சௌஹான் தெரிவித்தார். முன்னதாக சிறுநீர் கழித்த நபர் கைது செய்யப்பட்டதுடன் அவரது வீட்டில் அனுமதியின்றி கட்டப்பட்ட பகுதியை அதிகாரிகள் புல்டோசர் கொண்டு இடித்தனர். சிறுநீர் கழித்த நபர் பாஜகவை சேர்ந்தவர் என கூறப்படும் நிலையில் அவர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் மத்திய பிரதேச அரசை வலியுறுத்தியுள்ளன. திபெத்திய மதகுருவான தலாய் லாமாவின் பிறந்த நாள் ஷிம்லாவில் உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. தலாய் லாமாவின் 88வது பிறந்த நாளை முன்னிட்டு டோர்ஜிடாக் மடாலயத்தில் திபெத்திய புத்த துறவிகள் சிறப்பு பூஜைகள் செய்தனர். அதன் பிறகு கேக் வெட்டி தலாய் லாமாவின் புகைப்படத்திற்கு முன்பு வைத்து அவர்கள் வழிபாடு நடத்தினர். இதற்கிடையே பிறந்தநாள் கொண்டாடும் தலாய் லாமாவை தொலைபேசியில் அழைத்து பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார்.
श्री दलाई लामा पिछले 64 साल से हिमाचल प्रदेश के धर्मशाला में ही रह रहे हैं। மூன்றாவது ஆஷஸ் டெஸ்டில் டாஸ் வென்ற இங்கிலாந்து அணி பந்துவீச்சை தேர்வு செய்தது. இங்கிலாந்தின் ஹெடிங்லேவில் நடைபெறும் இந்த போட்டியில் ஆஸ்திரேலிய அணி பேட்டிங் செய்து வருகிறது. முதல் ஓவரிலேயே ஸ்டுவர்ட் பிராட் டேவிட் வார்னரின் விக்கெட்டை வீழ்த்தி அசத்தினார். முதல் இரண்டு டெஸ்ட் போட்டிகளில் தோல்வியடைந்த இங்கிலாந்து அணி இந்த போட்டியில் வெல்ல தீவிர முயற்சி மேற்கொள்ளும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் பெய்து வரும் மழை காரணமாக உப்பு உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு உப்பு உற்பத்தி தொடங்கியது முதல் மழை பெய்து வருவதால் தேவையான அளவுக்கு உப்பு உற்பத்தி செய்ய முடிவதில்லை என உற்பத்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர். உப்பளங்கள் மீண்டும் சீரமைக்கப்பட்டு உற்பத்தி தொடங்க 15 நாட்களுக்கு மேலாகும் என்பதால் பெரும்பாலான உப்பள தொழிலாளர்கள் வேலை இழந்துள்ளனர். இதனால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக தொழிலாளர்கள் கூறுகின்றனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் தேனியில் உள்ள முல்லைப் பெரியாறு அணைகளில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. பவானிசாகர் அணையின் நீர்வடிவு பகுதிகளான நீலகிரி மலைப்பகுதி மற்றும் வடகேரளாவில் தென்மேற்கு பருவமழை பெய்து வருகிறது. அணைக்கு வந்து சேரும் பவானி ஆறு மற்றும் மாயாற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. நேற்று அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 2598 கனஅடியாக இருந்த நிலையில் பருவமழை காரணமாக இன்று நீர்வரத்து 6659 கனஅடியாக அதிகரித்துள்ளது. இன்று காலை நிலவரப்படி அணையின் நீர்மட்டம் 77.34 அடியாகவும் நீர் இருப்பு 14.3 டிஎம்சியாகவும் உள்ளது. காஞ்சிபுரத்தில் விதிமுறைகளை மீறி அதிக எண்ணிக்கையிலான பயணிகளை ஏற்றிச் சென்ற ஆட்டோக்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டது. காஞ்சிபுரம் மாநகரில் ஷேர் ஆட்டோக்களில் அதிக பயணிகளை ஏற்றிக்கொண்டு பயணிப்பதும் அதிக சத்தத்துடன் பாடல்களை ஒலிக்க விடுவதாகவும் தொடர்ந்து புகார்கள் எழுந்தன. அவற்றின் பேரில் வட்டார போக்குவரத்து அதிகாரிகள் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அவ்வழியே வந்த ஆட்டோக்களை காவல்துறையினர் உதவியோடு மடக்கி ஆவணங்களை ஆய்வு செய்ததோடு விதிகளை மீறி அதிக பயணிகளை ஏற்றிச் சென்றவர்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே சாலை விபத்தில் உயிரிழந்த காவலர் குடும்பத்துக்கு சக காவலர்கள் நிதி திரட்டி வழங்கினர். ஆயில்பட்டி பகுதியைச் சேர்ந்த காவலர் ஐயனார் 2022 ஊட்டி குன்னூர் காவல் நிலையத்தில் காவலராக பணிபுரிந்து வந்தார். இவர் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் 28 தனது சொந்த ஊருக்கு சென்று கொண்டிருந்தபோது விபத்தில் சிக்கி உயிரிழந்தார். இதையடுத்து அவருடன் பணிபுரிந்த சக காவலர்கள் 512 பேரிடம் 25,25,000 ரூபாய் நிதி திரட்டப்பட்டது. அத்தொகையை நாமக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜேஷ் கண்ணன் உயிரிழந்த காவலர் ஐயனார் குடும்பத்தினரிடம் ஒப்படைத்தார். புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை அருகே பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கும் மதுக்கடையை அகற்றக்கோரி பொதுமக்கள் மறியலில் ஈடுபட்டனர். மலைக்குடிப்பட்டியிலிருந்து தென்னலூர் செல்லும் சாலையில் அமைந்துள்ள அரசு மதுக்கடையால் அடிக்கடி விபத்துகள் ஏற்படுவதாகவும் பெண்கள் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் அந்த சாலையின் வழியே செல்ல முடியாத சூழல் உருவாகியுள்ளதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இதற்கிடையே கடையை அகற்றக்கோரி மலைக்குடிப்பட்டி பெருநிலையம் அருகே மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன் பின்பு மதுக்கடை மூடப்படும் என இலுப்பூர் கோட்டாட்சியர் உறுதியளித்ததால் மக்கள் கலைந்து சென்றனர். புதுச்சேரி திருமாம்பாக்கம் அருகே மாணவர்களுக்கு கஞ்சா விற்றதாக 2 மருத்துவர்கள் உள்பட 3 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். தனியார் மருத்துவக் கல்லூரி அருகே நின்று கொண்டிருந்த 3 பேரை சந்தேகத்தின் பேரில் பிடித்து விசாரித்துள்ளனர். அப்போது அவர்களிடம் கஞ்சா இருப்பதும் அவர்களில் 2 பேர் பல் மருத்துவர்கள் என்பதும் தெரியவந்தது. சென்னையிலிருந்து கஞ்சாவை வாங்கி வந்து புதுச்சேரி பகுதியில் மாணவர்களுக்கு விற்றுள்ளனர். இதையடுத்து அவர்களிடமிருந்து 1 கிலோ கஞ்சா 21,000 ரூபாய் மற்றும் 3 செல்போன்களை பறிமுதல் செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் அரசு பள்ளியின் சுற்றுச்சுவரை உடைத்த சமூக விரோதிகள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருக்கட்டளை கிராமத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி வளாகத்தில் மாலை வேளையில் சமூக விரோதிகள் சிலர் மது அருந்திவிட்டு சுற்றுச்சுவரை உடைத்து சேதப்படுத்தியுள்ளனர். இந்நிலையில் இதில் சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மாணவர்களும் பெற்றோரும் சேர்ந்து பள்ளியில் போராட்டம் நடத்தினர். பின் அங்கு வந்த காவல்துறையினர் பள்ளிக்கு பாதுகாப்பு அளிப்பதாகவும் சுற்றுச்சுவரை மீண்டும் அமைத்துக் கொடுப்பதாகவும் உத்தரவாதம் அளித்ததைத் தொடர்ந்து மாணவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். பின் இதில் சம்பந்தப்பட்ட முத்துக்குமார் கைது செய்யப்பட்டார்.
கள்ளக்குறிச்சியில் கர்ப்பிணியின் உடலை 36 மணி நேரத்திற்கு மேலாக உடற்கூறு ஆய்வு செய்யவில்லை என கூறி உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சேத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த 9 மாத கர்ப்பிணியான சுதா என்பவர் திடீரென ரத்த வாந்தி எடுத்த நிலையில் அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து மேல் சிகிச்சைக்காக கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அழைத்து செல்லும் வழியிலேயே அவர் உயிரிழந்தார். இந்நிலையில் 36 மணி நேரத்திற்கு மேலாகியும் அவரது உடலை உடற்கூறாய்வு செய்யவில்லை என கூறி கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனை முன்பு சுதாவின் உறவினர்கள் போராட்டம் செய்தனர். தகவல் அறிந்து சென்ற காவல்துறையினர் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதையடுத்து உடற்கூறாய்வு செய்யப்பட்டு உறவினர்களிடம் உடல் ஒப்படைக்கப்பட்டது. இதனிடையே திருமணமான ஓராண்டில் சுதா உயிரிழந்தது குறித்து வருவாய் கோட்டாட்சியர் விசாரணைக்கு மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை கைவிட வலியுறுத்தி திருச்சியில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மின் விநியோகத்தை தனியார் மயமாக்கும் முயற்சியாகவே ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தப்படுவதாக சிஐடியுவினர் குற்றம் சாட்டுகின்றனர். திருச்சி தென்னூரில் உள்ள மின்வாரிய தலைமை பொறியாளர் அலுவலகம் முன்பு சிஐடியு மாநில துணைத் தலைவர் ரெங்கராஜன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதில் மின்வாரியத்தை தனியார் மயமாக்க அரசு முயல்வதாக குற்றம் சாட்டப்பட்டது. ஸ்மார்ட் மீட்டர் பொருத்த டெண்டர் விடக்கூடாது, திட்டத்தை கைவிட வேண்டும், ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தும் செலவுக்கு மின்வாரியத்தை பொறுப்பாக்கக்கூடாது என ஆர்ப்பாட்டத்தின்போது பல்வேறு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன. ராமநாதபுரம் மாவட்டம் தனுஷ்கோடியில் வீசி வரும் சூறைக்காற்றினால் சுற்றுப்பகுதி முழுவதும் கடற்கரையின் மணல் பரவி வருகிறது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாட்டால் மன்னார் வளைகுடா கடலில் ஏற்பட்டுள்ள கடல் சீற்றம் காரணமாக ராமேஸ்வரம் பகுதியில் சூறைக்காற்று வீசி வருகிறது. தனுஷ்கோடி, முகுந்தராயர் சத்திரம் உள்ளிட்ட பகுதிகளில் கடல் சீற்றம் காணப்படுகிறது. பலத்த சூறைக்காற்றினால் வாகன ஓட்டிகள் வாகனங்களை இயக்க முடியாமல் தவித்து வருகின்றனர். மதுரை தனுஷ்கோடி தேசிய நெடுஞ்சாலையில் பல சாலைகள் கடற்கரை மணலால் மூடப்பட்டிருக்கின்றன. மீன் ஏற்றிச் செல்லும் வாகனங்கள் இந்த மணலில் சிக்கும் நிலை காணப்படுகிறது. ராமநாதபுரம் மாவட்டம் கடலோர பகுதிகளில் சூறைக்காற்று காரணமாக 3வது நாளாக மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. பாம்பன், மண்டபம், கீழக்கரை உள்ளிட்ட பல்வேறு துறைமுகங்களில் உள்ள சுமார் 8000 மேற்பட்ட படகுகள் கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. மீன்பிடிக்க செல்லாததால் 10000 மேற்பட்ட தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர். மேலும் 25 கோடி ரூபாய்க்கு வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ளதாக மீனவ அமைப்புகள் கூறியுள்ளன. இதனிடையே இயற்கை சீற்றங்களால் படகுகள் சேதமாவதை தடுக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரை மாட்டுத்தாவணி பழச்சந்தையில் தொழிலாளர் நலத்துறை அதிகாரிகள் நடத்திய சோதனையில் முத்திரை இல்லாத 20 மேற்பட்ட தராசுகளை பறிமுதல் செய்துள்ளனர். தராசுகளின் எடை குறைவாக இருப்பதாக தொழிலாளர் நலத்துறை அலுவலகத்திற்கு தொடர்ந்து புகார்கள் வந்துள்ளன. இதையடுத்து 30 மேற்பட்ட அதிகாரிகள் கடைகளில் சோதனை மேற்கொண்டனர். அப்போது முத்திரை இல்லாமல் பயன்படுத்திய தராசுகளை பறிமுதல் செய்த அதிகாரிகள் வியாபாரிகளை எச்சரித்தனர். முன்னதாக தராசுகளை பறிமுதல் செய்ய வந்தபோது சில வியாபாரிகள் கடைகளை அடைத்துவிட்டு சென்றனர். இருப்பினும் கடைகளை திறந்து அதிகாரிகள் சோதனை செய்தனர். தவறான ஸ்கேன் பரிசோதனை அறிக்கையை தந்த நிறுவனத்துக்கு சென்னை நுகர்வோர் நீதிமன்றம் 1,00,000 ரூபாய் அபராதம் விதித்துள்ளது. கரு கலைப்பு செய்த பெண் ஒருவருக்கு தொடர்ச்சியாக ரத்தப்போக்கு ஏற்பட்டுள்ளது. இதற்கான காரணம் என்ன என அறிய மருத்துவரின் ஆலோசனைப்படி ஸ்கேன் எடுத்தபோது அதில் கருப்பையில் எந்த பிரச்சனையும் இல்லை என அறிக்கை வந்தது. இதையடுத்து மருத்துவரின் அறிவுரையின் பேரில் வேறொரு ஸ்கேன் மையத்தில் சோதித்தபோது கரு கலைப்பு சரியாக செய்யப்படவில்லை என்றும் கருப்பையில் கழிவுகள் மீதம் இருந்ததாகவும் கூறப்பட்டது. இதுகுறித்து நுகர்வோர் நீதிமன்றத்தில் பாதிக்கப்பட்ட பெண் தரப்பில் முறையிடப்பட்டது. இதையடுத்து கவனக்குறைவாக செயல்பட்டதாக கூறி ஸ்கேன் மையத்துக்கு 1,00,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. உக்ரைனில் குடியிருப்பு பகுதிகளை குறிவைத்து ரஷ்ய படையினர் நடத்திய தாக்குதலில் 4 பேர் உயிரிழந்தனர். உக்ரைன் ரஷ்யா இடையிலான போர் 1.5 ஆண்டுகளாக நடைபெற்று வரும் நிலையில் உக்ரைனின் லிவிவ் நகரில் உள்ள குடியிருப்புகளை குறிவைத்து ரஷ்ய படையினர் வான்வழி தாக்குதல் நடத்தியுள்ளனர். ரஷ்ய படைகள் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் 4 பேர் உயிரிழந்தனர். இதில் காயமடைந்தவர்கள் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தென்கொரியாவில் குழந்தைகள் நல மருத்துவர்கள் தட்டுப்பாடு தீவிர பிரச்சனையாக உருவெடுத்துள்ளது. உடல்நலம் பாதிக்கப்பட்ட குழந்தைகளை மருத்துவரிடம் காட்ட பெற்றோர் பல மணி நேரங்கள் காத்திருக்க வேண்டியுள்ளது.
உள்நோயாளியாக அனுமதித்து சிகிச்சை பெற படுக்கை கிடைக்க 2 வாரங்கள் வரை கூட காத்திருக்க வேண்டியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தென்கொரியாவில் குழந்தைகள் பிறப்பு விகிதம் வெகுவாக குறைந்துவிட்டது. எனவே குழந்தைகளுக்கான மருத்துவம் பயில்பவர்களின் எண்ணிக்கையும் வெகுவாக குறைந்துவிட்டது. மேற்கு ஆப்பிரிக்க நாடுகளில் கோடிக்கணக்கான மக்கள் உணவின்றி பட்டினியில் தவிப்பதாக ஐக்கிய நாடுகள் சபை கவலை தெரிவித்துள்ளது. மேற்கு ஆப்பிரிக்க நாடுகளில் நிலவும் வறுமை குறித்து விரிவான அறிக்கையை ஐக்கிய நாடுகள் அமைப்பின் ஒரு பிரிவான உலக உணவு அமைப்பு வெளியிட்டுள்ளது. இதில் சுமார் 6 கோடி பேர் உணவின்றி தவிப்பதாகவும் இவர்களுக்கு உதவ தங்களிடம் போதிய நிதி ஆதாரங்கள் இல்லை என்றும் அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது. உணவு கிடைக்காததால் மக்கள் சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுவதாகவும் ஆயுத குழுக்களில் சேர்ந்து அரசுகளுக்கு எதிராக இயங்கி வருவதாகவும் ஐநா அமைப்பு கவலை தெரிவித்துள்ளது. 5 வயதிற்கு உட்பட்ட 1.5 கோடி குழந்தைகள் ஆரோக்கியமான உணவு கிடைக்காமல் அவதிப்படுவதாகவும் ஐநா கூறியுள்ளது. இப்பிரச்சினைக்கு தீர்வு காண வளர்ந்த நாடுகள் உதவுவதுடன் மேற்கு ஆப்பிரிக்க நாடுகளில் விவசாய உற்பத்தியை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ஐநா உணவு அமைப்பு கூறியுள்ளது. மெக்சிகோவில் பள்ளத்தாக்கில் பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 29 பேர் உயிரிழந்துள்ளனர். மெக்சிகோ சிட்டி நகரிலிருந்து பயணிகளை ஏற்றிக்கொண்டு வாக்சாகா மாகாணத்திற்கு சென்ற பேருந்து ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்து பள்ளத்தாக்கில் கவிழ்ந்தது. இந்த விபத்தில் பேருந்தில் பயணம் செய்த 29 பயணிகள் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தனர். மேலும் 19 பேர் படுகாயமடைந்தனர். தகவல் அறிந்து நிகழ்விடத்திற்கு வந்த காவல்துறையினர் காயமடைந்தவர்களை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். இஸ்ரேல் தலைநகரில் நெடுஞ்சாலையில் பொதுமக்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பெரும் பதற்றம் ஏற்பட்டது. பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகு தலைமையிலான அரசு நீதித்துறையின் அதிகாரங்களை குறைக்கும் வகையிலான சட்டத்திருத்தங்களை செய்துள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடு முழுவதும் பொதுமக்கள் போராட்டங்களில் குதித்துள்ளனர். இந்நிலையில் தலைநகர் டெல் அவிவ் பகுதியில் பிரதான நெடுஞ்சாலையில் மறியல் போராட்டத்தில் பொதுமக்கள் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்டோர் மீது தண்ணீரை பீச்சு அடித்து கலைக்கும் முயற்சியில் காவல்துறையினர் ஈடுபட்டனர். ட்விட்டருக்கு போட்டியாக த்ரெட்ஸ் என்ற பெயரில் புதிய சமூக ஊடகத்தை மெட்டா நிறுவனம் அறிமுகப்படுத்தியுள்ளது. தகவல்களை உடனுக்குடன் பதிவேற்றவும் பொது உரையாடல்களுக்கும் இத்தளம் பயனுள்ளதாக இருக்கும் என பேஸ்புக் நிறுவனத்தின் தாய் நிறுவனமான மெட்டா தெரிவித்துள்ளது. ட்விட்டரில் 280 எழுத்துக்கள் வரை ஒரு பதிவில் அனுமதிக்கப்படும் நிலையில் த்ரெட்ஸில் 500 எழுத்துக்கள் வரை அனுமதிக்கப்படுகிறது. மேலும் 5 நிமிடங்கள் வரையுள்ள படக்காட்சிகளையும் பதிவேற்றும் வசதியை தருவதாக மெட்டா தெரிவித்துள்ளது. ட்விட்டரை வாங்கியுள்ள தொழிலதிபர் எலான் மஸ்க் அதில் பல மாற்றங்களை கொண்டு வரும் நிலையில் அதற்கு போட்டியாக த்ரெட்ஸை மெட்டா நிறுவனம் களமிறக்கியுள்ளது. வாகன எரிபொருளில் எத்தனால் 60%, மின்சார பயன்பாடு 40% பயன்பாட்டுக்கு வந்தால் இந்தியாவில் பெட்ரோல் விலை 1 லிட்டர் 15 ரூபாய்க்கு விற்கப்பட வாய்ப்புள்ளதாக மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி எத்தனாலில் இயங்கும் வாகனங்களால் காற்று மாசுபாடு குறையும் என தெரிவித்துள்ளார். மேலும் எத்தனால் பயன்பாடு அதிகரிக்கும் பட்சத்தில் கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்வதற்கான செலவு குறையும் என்றும் அதேவேளையில் அதனை உற்பத்தி செய்யும் விவசாயிகள் பயனடைவர் எனவும் மத்திய அமைச்சர் தெரிவித்துள்ளார். ஜம்முவில் நல்ல வருமானம் கிடைப்பதால் உள்ளூர் விவசாயிகள் டிராகன் பழ அறுவடையில் ஆர்வம் காட்டி வருகின்றனர். மத்திய அமெரிக்காவைச் சேர்ந்த இந்த பழத்தின் தேவை சந்தையில் இருப்பதாலும் குறைந்த தண்ணீர் மட்டுமே தேவைப்படுவதாலும் ஜம்மு விவசாயிகள் இதை அதிக அளவில் பயிரிட்டு வருகின்றனர். 1 கிலோ டிராகன் பழங்கள் 250 ரூபாய் வரை விற்பனையாவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். அமர்நாத் குகை கோவிலுக்கு யாத்திரையின் முதல் 5 நாட்களில் 67,000 மேற்பட்ட யாத்ரீகர்கள் வருகை தந்துள்ளனர். இந்த ஆண்டின் அமர்நாத் யாத்திரை ஜூலை 1 தொடங்கிய நிலையில் ஏராளமான பக்தர்கள் இந்த யாத்திரையை மேற்கொண்டு வருகின்றனர். யாத்திரையின் முதல் 5 நாட்களில் மொத்தமாக 67,566 யாத்ரீகர்கள் அமர்நாத் குகை கோவிலுக்கு வந்து பனிலிங்கத்தை தரிசனம் செய்துள்ளதாக ஜம்மு காஷ்மீர் நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாத்ரீகர்களில் 5,146 பெண்களும் 457 குழந்தைகளும் அடங்குவர்.